என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய். என்றுமே நீயாகவே இருந்தான் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கில்லை. எதையும் நினைத்து பயப்படாதே, உன் அருகிலேயேத்தான் நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளையெல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்து கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது குழந்தையே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நான் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை குழந்தையே. உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்வு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். என் ஆசையோடு இன்றைய நாள் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக என்னால் அமையப் போகின்றது குழந்தையே. சர்வமும் நானே, சர்வேஸ்வரனும் நானே. ஏன் பயப்படுகின்றாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர்த்துவிடு. எல்லோரும் என்னை நேசிக்க மறந்த நாட்களில் என்னை நேசித்தவர், அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் என்னை அணைத்தவர், உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் என்னை விட்டு விலகாதவர், என்னை ஆளும் என் சாகிநாதனே என்று என் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தையே? ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலேயே நீ உதவி செய்தாய் என்றா நீயும் அந்த இடத்தில் கடவுள்தான். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். என்னை பணிந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் என்பது கொஞ்ச காலங்கள்தான். உன் கர்மாவை நான் துடைத்துக் கொண்டிருக்கின்றேன். சிந்தையை என்மேல் வைத்து உன் கடமையை சரிவர செய்து வா. வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். நம்பிக்கையுடன் பொறுமையோடு காத்திரு. அனைத்து நல்ல பலன்களும் உன்னை வந்து சேரும். நீ எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே? நானே உனது தந்தையாக இருக்கும் போது உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்திற்கா நான் இங்கிருக்கின்றேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கின்றேன் என்பதை மட்டும் பார். இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலை நிரந்தரமில்லை குழந்தையே. உனக்கு இஷ்டமான கடவுளை கனவில் காண்பாய். அது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். வேறுபடுத்தி பார்க்காதே. உன் வேலை உடனடியாக நிறைவேறும். உன் பிரச்சனைகள் எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்ணமாக நம்பு. உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இதயமே எனது கோயில். போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதிற்கு கற்பித்துப்பார். அது தரும் வலிமை உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். சுமைகளை கண்டு பயந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கும்போது கவலையே. எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப் போகின்றான். இவை அனைத்தில் இருந்தும்
உன்னை விரைவில் விடுவிப்பேன். உனது தேவையை நானே பூர்த்தி செய்யப் போகின்றேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காணப்போகின்றா? என் வாக்கு பொய்யானதில்லை குழந்தையே. நான் இருக்கும் போது நீ எதற்காக பயப்படுகின்றா? உன் மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் போது உனது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன். துணிந்து நில், எதையும் வில், துணையாக நான் இருப்பேன். ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது தாய் தந்தையின் அன்பு மட்டுமே. நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை, ஆனால் நேசித்த பின் அதிகம் கற்றுக்கொள்கின்றார்கள். இனி யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது என்று தாயிடம் உன் பேச்சு திறமையை காட்டாதே குழந்தையே. உனக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அந்த தாய்த்தான் என்பதை மறந்து போகாதே. அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம், ஆனால் கோபம் உயிருக்கு மேலான உரிமை உள்ளவர்களிடம் மட்டுமே காட்ட முடியும். அன்பை விட கோபம் மேலானது. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமைகளை விட மன வலிமைத்தான் அதிகமாக தேவைப்படுகின்றது. அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெறும் போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய். நான் உனக்கு நல்ல விஷயங்களை திட்டமிட்டுள்ளேன். நீ விரைவில் நலமாக இருப்பாய். எந்த நோயும் உன்னை நெருங்காது. தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவதில்லை, கூடவே மன வலிமையையும் அழைத்து வருகின்றது. நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் உன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் குழந்தையே. நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கும். உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக கடினமானது தன் குறையைத்தானே உணர்வது. நிஜமில்லாத வாழ்க்கையில் பொய்யான சிரிப்பிற்கே அதிக மதிப்பு உண்டு. இங்கு பொய்யே உண்மையை காட்டிலும் அதிக அழகாக இருக்கின்றது. பிரார்த்தனை உன் பழக்கமானால் அதிசயங்கள் உன் வாழ்க்கை நடைமுறையாக ஆகிவிடும். ஒருவனின் நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் உரிமையை தனிப்பட்ட யாருக்கும் அளிக்கவில்லை இறைவன். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல. வருத்தம் இங்கு இரண்டே வடிவம். நினைத்தது நடக்கவில்லையே என்று சிலர், நடந்ததையே நினைத்து கொண்டு சிலர். அத்தனையும் இழந்தும் மீதமிருக்கும் புன்னகையை புதைத்து விடாமல் பாதுகாத்து வைத்திரு. மீண்டும் மீட்டுவிடலாம் கைமீறி சென்றதை. ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ, அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவார். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது குழந்தையே. நம்முடைய மௌனத்தை சரியாக எவரால் மொழிபெயர்க்க முடியுமோ அவருக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தி உண்டு. வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய் நீ. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே. தேவைகள் முடிந்ததும் தூக்கி எறியப்பட்ட குப்பைகள் பல உண்டு. அதில் சில விலை மதிக்க முடியாத குப்பைகளும் உண்டு. அவற்றிற்கு மனங்கள் என்று பெயர். அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகிப்பார். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் மறப்பதில்லை குழந்தையே. யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாதே. துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகின்றது. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம், ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமல்ல குழந்தையே. எனக்கும் அது தெரியும். இவை அனைத்தும் நன்மைக்கே என்பதை நிச்சயமாக ஓர் நாள் நீ புரிந்து கொள்வார். நம்மை தட்டி கொடுப்பது நம்பிக்கை, நம்மை கௌரவிப்பது நம் நடத்தை, நம்மை அழகாக்குவது நம் புன்னகை, நம் சிறந்த நண்பன் தனிமை. நம்மிடத்தில் இருந்தே கடவுள் அனைத்தையும் கொடுத்துள்ளார். கவலையை மறந்து மகிழ்ச்சியோடு இரு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாக நான் இருப்பேன் குழந்தையே. எல்லாவற்றையும் நாம் நான் என்ற ஆணவ கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது, மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கும் நமது போக்குக்கு அடிமையாகும் போதும் இதனால்தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. சில மனிதர்கள் பணத்தால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் குணத்தால் அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள். என் தங்கமே, நடப்பது நடக்கட்டும். நாடி வந்த உன்னை
நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் தங்கமே. இதுவரை நீ அனுபவித்த துன்பத்திற்கெல்லாம் பரிசாய் இன்பம் வந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அந்த இன்பத்தை பரிசாக அளிக்க நான் உன் இல்லம் தேடி வருவேன். நீ அழுது கொண்டே இருந்தாலும் என்னை தொழுது கொண்டே இரு. உனக்கான காலம் உன்னை வந்தே தீரும். நல்லதே நடக்கும், நான் நடத்தி வைப்பேன். உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் இருந்து எப்போதும் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. உன்னை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் கூட நான் உன்னை தொடர்வேன். உன் சாயப்பா, நான் உன்னுடன் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு தங்கமே. நீ எனது குழந்தை. என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள். நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். தலை நிமிர்ந்து வாழ்வா. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் இருக்க எதற்காக கவலைப்படுகின்றாய்? நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கின்றார்கள், என்னை வழிபடவும் செய்கின்றார்கள். என் குழந்தையே, உன் வாழ்வில் இருந்து இருளை அகற்ற உனக்கு புது வாழ்வு கொடுக்க நான் இருக்கின்றேன். இப்போது நீ கவலைப்பட வேண்டாம். உன் மீது கலகம் கற்பித்தவர்கள் உன் கண்முன் மன்னிப்பு கேட்டு கை கட்டி நிற்கும் காலம் நிச்சயமாக வரும் குழந்தையே. நீ கலங்கி நிற்க நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். சுழற்சி முறையில் சுழன்று வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்தால் சாதனைகள் மட்டுமல்ல சரித்திரமும் படைக்கலாம். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்க நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை. நான் உன்மேல் வைத்திருப்பது அன்பும் அக்கறையும். அது ஒருபோதும் மாறாது குழந்தையே. நீ என் மீது பக்தி நம்பிக்கையை வளர்க்கும் போது வாழ்க்கையின் உண்மையை அறிவார். எதிர்மறைகள் உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன் தினசரி அனைத்து நடவடிக்கைகளும் எளிதாக இருக்கும். விருப்பங்களும் நிறைவேறும். நீ தோல்சாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே. வா, வந்து என் அருகில் இளைப்பாரு. உன் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே. எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை. உன் மனசாட்சியை தவிர உன்னை முற்றிலுமாக புரிந்து கொண்ட சிறந்த நண்பனும் அதுவே. உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து வைத்திருக்கும் இரகசிய உளவாளியும் அதுவே. தான் என்ற அகம்பாவத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டவர் எவரோ அவரே என்னுடன் இருக்க தகுதியானவர். என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்று வீண் போகாது. அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும். நீ விழுந்து கிடந்ததை கண்டு நகைத்த கண்கள் நீ எழுந்து ஜொலிக்கின்றதை காணும்படி நான் செய்வேன் தங்கமே. உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேற முழுமையான மனதோடு முயற்சி செய். உன்னால் முடியும் என்று நம்பு. வெற்றி உன்னை வந்தடையும். இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனி எளிதாகவே நடைபெறும். நான் இருக்க பயங்கே, கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகிப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.